ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு சூப்பர் மோனோபோலி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் அந்த பர்டிகுலர் செக்டாரில் 97% ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா IEX, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அண்ட் இவங்கக்கிட்ட டெப்ட் 0% ஃப்ரீயாக இருக்குது, அண்ட் டிவிடன் பே அவுட்டில் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. IEX எதில் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 types ஆஃப் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டே அஹெட் மார்க்கெட், டேர்ம் அஹெட் கான்ட்ராக்ட், ரியல் டைம் மார்க்கெட், க்ரீன் டேர்ம் அஹெட் மார்க்கெட், ரெனியூவல் எனர்ஜி சர்டிஃபிகேட் அண்ட் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ ஃபர்ஸ்ட் டே அஹெட் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஃபார் த நெக்ஸ்ட் டே. அதே மாதிரி டேர்ம் அஹெட் கான்ட்ராக்டில் டெலிவரி அப் டு 11 days. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் லைக் பொங்கல், தீபாவளிலாம் வரும்போது அந்த பர்டிகுலர் வீக்குக்கு அதிகமாக பவர் கன்சப்ஷன் தேவைப்படும் அப்படின்றது தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்கிட்ட இருந்து பவரை பிட் பண்ணி வாங்கி வச்சுப்பாங்க. தேர்ட் ஒன், ரியல் டைம் மார்க்கெட். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி வித் இன் அன் ஆர். பவர் தேவைப்படுது அப்படின்னு தெரியும் போது 1 hour பிஃபோராகவே அதை வாங்கி வச்சுப்பாங்க. அதே மாதிரி க்ரீன் டேர்ம் அஹெட் மார்க்கெட்லேயும் அதே தான் நடக்கும். ஃபிஃப்த் ஒன், ரினியூவல் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் இங்கே ரினியூவல் எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் ஃபாசில் ஃபியூல்ஸை மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ரினியூவல் எனர்ஜி சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி இருக்கும். எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இப்போ மந்த்துக்கு நார்மலாக 100 vehicles மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அண்ட் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வெறும் 1000 units தான் யூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுவே நெக்ஸ்ட் மந்த்துக்கு சேம் 100 vehicles மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பட் ஆனால் இந்த இடத்துல வெறும் 900 units தான் அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னும் போது, இந்த இடத்துல கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மந்த் அந்த கம்பெனி 100 units சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த சினாரியோவில் தான் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் இவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை இவங்க வேறு ஒரு கம்பெனிக்கும் செல் பண்ணலாம். யாருக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே இன்னொரு கம்பெனி 100 units யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராவாக 50 units ஒரு 100 units யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க பே பண்ண வேண்டிய பெனால்ட்டியை பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் வேர்ல்டு வைட் எனர்ஜி செக்டரில் அதர் கண்ட்ரீஸை பார்க்கும்போது, லைக் UK, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், ஸ்விட்சர்லாண்டெல்லாம் 47%, 48%, 91%ல் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் இதுவே இந்தியாவில் வெறும் 5% தான் பிஸ்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்கமிங் டேஸில் 5%ல் இருந்து கண்டிப்பாக 20% to 30% போக சான்சஸ் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்தியாவில் வெறும் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் IEX எப்படி லாபம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டை பை அண்ட் செல் பண்ணும்போது தான். ஸோ மார்க்கெட்டில் ஒருத்தவங்க பவரை விற்க ரெடியாக இருக்காங்க, அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தர் அதை வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி IEX மூலமா பை அண்ட் செல் பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு 3 rupees பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 paisa ஃபீ சார்ஜ் ஆகும். பட் அதுவே ஒரு யூனிட்டுக்கு அவங்களுக்கு 3 rupees மேலே பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல 7 paisa ப்ராஃபிட் கிடைக்கும். அதர் கண்ட்ரீஸில் அதிகமான பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறத பார்த்தோம். இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அங்கே ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து வெறும் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் லைக் 25 years கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க, லைக் 1 year கான்ட்ராக்ட், 3 months கான்ட்ராக்ட். இப்படிலாம் வரும்போது தான் இந்த டைமில் தான் வால்யூம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல அதிகமாக பை அண்ட் செல் நடக்கும்போது ஃபீயும் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க டிரான்சாக்ஷன் ஃபீ மட்டுமே 80% கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்மிஷன் அண்ட் ஆனுவல் ஃபீ வந்து 6% கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் இன்கம்ஸ் வந்து 14% கிட்டே இருக்குது. CERX அப்படின்ற டேர்மு கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். இவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு IEX எவ்வளோ பைசா கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ 1 unit 3 rupees பை பண்ணால் ஃபீ வந்து 3 paisa சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 1 unit 3 rupees மேலே பை பண்ணால் அங்கே 7 paisa சார்ஜஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வால்யூம் பேஸ்ட் ட்ரேடில் வரும். ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு IEX நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஃபைனலி IEX ஃபினான்ஷியல் டேட்டா பார்த்துடலாம். ROE, Return on Equity, 46.2% இருக்குது. அண்ட் PE ரேஷியோ, ப்ரைஸ் பர் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 80.9% இருக்குது.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் 2011லேருந்து 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் 36லேருந்து 254 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல க்ரோத். அண்ட் அதுவே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டிவிடெண்ட் செக் பண்ணிங்கனாலும் தெரியும் கன்சிஸ்டண்ட்டாக இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியில் ஒன்று. அதே மாதிரி இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லுவாங்க, அது 0.69 இருந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். கன்க்ளூடிங், ஐஎக்ஸ்க்கு காம்படிட்டர்ஸ்னு பெருசாக யாரும் இல்லை, அதனால தான் இந்த ஸ்டாக் நம்ம மோனோபோலி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். பட் ஒரே ஒரு கம்பெனி இருக்காங்க, பிஎக்ஸ்ஐஎல்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்க வெறும் 3% தான் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க இன் எனர்ஜி செக்டர். ஸோ ஐஎக்ஸோட கம்பெனி பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு, அண்ட் ஃபியூச்சரில் இது நல்லா க்ரோத் ஆகுன்றதை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங், ஹாப்பி இன்வெஸ்டிங். Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.